ஹே ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது மேட் கேமர்ஸ் அஃபிஷியல். இன்னைக்கு என்ன வீடியோனா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, எப்படி ப்ரோ 34 hours தூங்காமல் எப்படி ப்ளே பண்ணீங்க, நீங்கள் எப்படி கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. நான் எப்படி புஷ் பண்ணேன், எப்படி 34 hours தூங்காமல் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ரேங்க் புஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் சீசன் இல்லைனா கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ண போகிறீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள், நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அந்த 2 நாள் தூங்காமல் ஆனதுனாலையா அப்படின்லாம் இல்லை, வேறு எதுவும் ப்ராப்ளமானு தெரியல. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்க வீடியோக்கு போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, 34 மணி நேரம் உண்மையிலேயே நீ தூங்காமல் தான் இருந்தியா, ஒரு நிமிஷம் கூட நீ தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. நிறைய பேர் மனசுலேயும் இந்த கேள்வி இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆன்சர் பண்ணிடுறேன். நான் உண்மையாக சொல்லிடுறேன், 34 மணி நேரம்னா பார்த்தீங்கன்னா என்ன, எந்த ஒரு நார்மல் பர்சனாலையும் தூங்காமல் இருக்க முடியாது. நான் ஆனால் நீங்கள் நினைக்கலாம், அப்புறம் தூங்கிட்டு தான் ஆனையா, நீ வந்து போய் சொன்னியா எங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போய் சொல்லணும்னு நினைக்கவே மாட்டேன். ஒரு உண்மையான ஸ்லீப், அதாவது உறக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு நார்மல் ஹியூமன் 8 மணி நேரம் தூங்கணும். அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் தூங்குறாங்கன்னா அவங்க எவ்வளோ நேரம் தூங்குவாங்க, நான் மணி கணக்கு நேரத்தில் தூங்குவாங்க, கிட்டத்தட்ட 2 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் இப்படி தூங்குவாங்க. நான் பார்த்தீங்கன்னா, நீ ஒரு சார் உங்களுக்கு கிளாஸ் நடக்கிறாங்களா, அந்த டைமில் நீங்கள் வந்து தெரியாமல் தூங்குவீங்கல்ல, உங்களையே அறியாமல் தூக்கம் வரல, அந்த தூக்கம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 ஹவர்ஸ் 10 செகண்ட்ஸ் இந்த மாதிரி அடிக்கடி தூங்குவேன் மேட்ச்க்கு நடுவில். அதுவுமே பார்த்தீங்கன்னா எப்படின்னா, மேட்ச்சில் நானே தூங்கணும்னு நினச்சி தூங்கலை, என்னனே கண்ட்ரோல் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. ஏன்னா பேச்சு துணைக்கும் ஆள் கிடையாது, எதுவுமே பண்ணாமல் இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா என்ன அறியாமையே என்னோடய பாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாகிடுச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்றைக்கே தெரியாமல் நான் வந்து தூங்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி தூங்கினது தான் 34 மணி நேரத்தில் எண்ணி பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் கூட தூங்கியிருக்க மாட்டேன். இந்த மாதிரி நடல் மேட்சில் தூங்கினது கூட ஒரே ஒரு மேட்ச் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் தூங்கிட்டேன். அதாவது ஒரு சோலோ மேட்சில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இறங்கும் போது தூங்கிட்டேன், அது ஆட்டோமேட்டிக்காகவே இறங்கி அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும், அதுதான் ஹையஸ்ட் தூக்கமே சொல்லலாம். மற்ற டைம்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ 1 or 2 செகண்ட்ஸ் தூங்குவோம், அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அது ஆட்டோமேட்டிக்காக எழுந்திரிச்சிருவேன். அந்த மாதிரி தான் தூங்கிட்டு இருந்தேன். ஓ, இதுதான் பார்த்தீங்கன்னா நான் 34 hoursில் நான் தூங்கின டைமிங். ஓகேவா, நிறைய பேர் நினைப்பீங்க போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு, இதுதான் உண்மை. உண்மை பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ப்ரூஃபை நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த வாட்டி புஷ் பண்ணது மொத்தமே பார்த்தீங்கன்னா, நான் வந்து கால் பேசிகிட்டே தான் ஆடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிடுச்சு. ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோ பிங்க் ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு யாருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபைசல்குள்ளது பார்த்துடலாம். ஃபைசல் நான் எவ்வளோ நேரம் பேசியிருக்கேன் இந்த சீசன் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். என்றைக்கு நான் ஆரம்பிச்சிருக்கலாம், 26th February, அதாவது எத்தனை மணிக்கு பார்த்தீங்கன்னா 5:25 PM அவங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கேன் கால் பேசுறதுக்கு. ஃபுல்லாகவே அவங்க கூட பேசிட்டு தான் ஆனால், நீங்கள் வந்து டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணி நான் எவ்வளோ நேரம் ஒவ்வொரு காலும் பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து கட் பண்ணி பேசியிருக்கேன்னு சொல்லி கேட்கலாம். நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே கால் கட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்ட்ராக்ட் ஆகிருப்பாங்க, நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க காலை கட் பண்ணிட்டு அவங்கள்ட்ட பேசுகிற வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நிறைய வாட்டி கால் கட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் டைமிங் கூட பாருங்கள், அதாவது 28 February 2:25 AM பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 189 மினிட்ஸ் பேசியிருக்கேன் நினைக்கிறேன், சரியாக தெரியல எனக்கு, 89 மினிட்ஸ் பேசியிருக்கிறோம். அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிராண்ட் மாஸ்டர் அடித்தேன். கிராண்ட் மாஸ்டர் அடித்ததுக்கப்புறம் தான் கால் கட் பண்ணிவிட்டு திரும்பி எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா அவனுக்கு கால் பண்ணேன். இதிலே பார்த்துருப்பீங்க நான் வந்து எவ்வளோ நேரம் முடிச்சிருந்திருக்கேன் அப்படி, அந்த நைட்டு ஃபுல்லாக 2 நாளாக எவ்வளோ நேரம் அவன்கிட்ட பேசிருக்கேன்னு சொல்லிட்டு. டைமிங் நீங்கள் வந்து பார்க்கணும்னா பாஸ் பண்ணி கண்டிப்பாக டைமிங் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோஷன் குழந்தை பார்த்துடலாம். ரோஷனில் பார்த்தீங்கன்னா 27 February, ஆமாம் 27 February ரோஷன் கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் மார்னிங் டைம் தான் ஆனேன், நான் நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபைசல். ஸோ இந்த மாதிரி தான் மாற்றி தான் 2 நாளுமே ஃபுல்லாகவே ஆனேன். ஸோ ஓகே, இவங்க ரோஷன் குழந்தை காதல் ஹிஸ்ட்ரியும் பார்க்கலாம், நீங்கள் வந்து பாஸ் பண்ணி வீடியோ பாருங்கள். நான் எவ்வளோ டைமிங்கில் எத்தனை மணிக்கெலாம் நான் பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். ரோஷன் டீம் ஃபைசல்ட்டையும் பேசாத நேரம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஃபோனில் கால் பேசிவிட்டு என் ஃப்ரெண்டு ஃபோனில் கால் பண்ணி அவங்கள்ட்ட மியூட் பண்ண சொல்லிட்டு இந்த மாதிரி தான் ஆடிட்டு இருந்தேன் ஃபுல் மேட்சுமே. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ப்ரூஃப்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான். இதுக்கு மேலே என்ன ப்ரூஃப் கொடுக்குன்னு எனக்கு தெரியல. நான் எவ்வளோ நேரம் பேசியிருக்கிறேன், எத்தனை மணி வரைக்கும் பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா, சரி ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணால் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் சீசன் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணீங்கன்னா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. நான் ஒரே சிம்பிள் ஸ்டெப் தான் சொல்கிறேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ண வைக்காதீங்க. ஸ்டார்டிங் நீங்கள் வந்து 1 டே ஆனீங்கன்னா அந்த 1 டேமே பார்த்தீங்கன்னா மைனஸ் மட்டும் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஹேக்கர் வந்து மைனஸ் ஆனால் நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம வந்து நம்மளோட தலையெழுத்துன்னு வச்சுக்கணும், நமக்கு அந்த சீசன் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ண முடியாது அப்படிங்கிறத நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, நான் பார்த்தீங்கன்னா ஒரு வெறியில் ஆடினேன், கண்டிப்பாக புஷ் பண்ணி ஆனாலும் என்ன ஒரு
சிச்சுவேஷன்லையும் பார்த்தீங்கன்னா ட்ராப் மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஆனதுனால பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படியும் நினச்சதை பார்த்தீங்கன்னா நடத்தி காமிச்சாச்சு, கிராண்ட் மாஸ்டர் அடித்தாச்சு. தூக்கம் வரும்போதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. தூக்கம் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அதாவது என்ன பண்ணுறது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் என் ஃப்ரெண்டு ஃபோனை வாங்கி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஏதாச்சும் யூடியூபில் பார்த்துட்ருப்பேன். இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா தூக்கம் வரும்போது பண்ணிகிட்டு இருந்தேன், நிறைய மேட்ச் தூங்கினேன். அதாவது சொல்லவே முடியாது, அவ்வளோ மேட்ச் நான் வந்து தூங்கி தூங்கி விழுந்தேன். நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் நடக்கிறாங்கன்னா அந்த கிளாஸில் சார் லெசன் நடத்தும் போது நமக்குலாம் சமயத்துக்கும் வரும். அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு அன்கண்ட்ரோல்டு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு, கண்ட்ரோலே பண்ண முடியாமல் பார்த்திங்கன்னா நிறைய மேட்ச் தூங்கினேன். ஆனாலும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு 5 செகண்ட்ஸ் 2 செகண்ட்ஸ் இந்த மாதிரி தான் தூங்கியிருப்பேன். ஓகேவா, இந்த மாதிரி தூங்கும் போதெல்லாம் சம கடுப்பாகும், ஏன்னா ஏன்டா தூக்கம் வருது ஏன்டா தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு என்னனாலே வெறுப்பு ஏற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைசல் தூங்க போயிட்டான். கிட்டத்தட்ட மார்னிங் ஒரு 4 o'clock பார்த்திங்கன்னா ஃபைசலில் வந்து சார்ஜ் இல்லைன்னு சொல்லி தூங்க போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா டியோ போடலாம், நம்ம வந்து டியோ ஆள் இல்லை, ஸோ சோலோ போட்டு புஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோலோ போட்ட முதல் மேட்சே பார்த்தீங்கன்னா நான் வந்து தூங்கிட்டேன். தூங்கினதில் பார்த்தீங்கன்னா ஒரு 45 கிட்ட மைனஸ் ஆகிடுச்சு. மைனஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு கண்ணிலேருந்து கண்ணீரே வந்துட்டு சொல்லலாம், ஏ என்னாச்சு இப்படி ஆகிட்டு இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு புஷ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரே மேட்சில் மைனஸ் ஆகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கூலாக உட்காந்து யோசிச்சேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, புஷ் பண்ணலாமா வேண்டாமா, நம்மளுக்கு வந்து இவ்வளோ தூக்கம் வருது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். யோசித்ததுக்கப்புறம் நான் வந்து நினச்சேன் என்ன ஆனாலும் சரி பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு இது வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கலாம், கண்டிப்பாக நான் வந்து புஷ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலையில் 4:30 போயிட்டு பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணி, அதாவது நீங்கள் வந்து எனக்கு வெளியில் குளிச்சா பார்த்தீங்கன்னா மறுபடியும் தூக்க ஊருன்னு சொல்லிட்டு பச்சை தண்ணியில் அவ்வளோ ஜில்லுன்ற வாட்டரில் பார்த்தீங்கன்னா நல்லா குளிச்சுட்டு வந்தேன். குளிச்சுட்டு வந்து உட்காந்து மறுபடியும் எல்லாமே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, அதாவது ரெஸ்ட்னா நீங்கள் நிறைய தூங்குறது இல்லை, கொஞ்சம் நேரம் உட்காந்து யூடியூப் பார்த்தேன், மைண்டை ரிலாக்ஸ் பண்ணேன். ஏன்னா இதே கேமே ஆடிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூக்கம் வர ஆரம்பிச்சிட்டு. ஸோ அதை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் நேரம் உட்காந்து யூடியூப் பார்த்துட்டு அப்போ கொஞ்சம் நேரம் சாங் கேட்டேன். சாங் கேட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் விளையாட ஆரம்பித்தேன். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த 34 மணி நேரத்தை மேனேஜ் பண்ணது பார்த்திங்கன்னா இதுதான். அதுக்கப்புறம் 2nd பகலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எனக்கு தூக்கமே வராது, தூக்கமே வரல ஆக்சுவலாக சொல்லணும். 2nd பகல் கூட அது என்றைக்கினா 27 அப்போ அன்றைக்கி பார்த்திங்கன்னா தூக்கமே வரல, ஏன்னா டே டைம் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிரின்ஸ் கூட ரோஷன் கூட தான் ஆடினேன். ரோஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜாலியான டைப்பு, ஸோ அவன் பேசிட்டே இருப்பான், அது ஃபுல்லாக நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டே ஆடணும். பேசிட்டே ஆடுறாருங்கிற டைமில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தூக்கம் வரல. அப்புறம் ஃபைசல் பேசவே மாட்டாரா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்பீங்க நிறைய பேர், அப்படி நான் சொல்ல வரல. ஃபைசல் பார்த்தீங்கன்னா ஃபைசல் கூட ஆனது பார்த்தீங்கன்னா நைட் டைம் அவன் வீட்டில் இருந்து எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோதான் அவனால் பேச முடியும். ஆனால் டே டைமில் அப்படி கிடையாது, ப்ரின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேசிட்டே ஆடணும், ஸோ அதனால் தூக்கமும் வரல. அதனால் பகலில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியல, ஆனால் நைட்டு பார்த்தீங்கன்னா முடியவே இல்லை, அந்த மாதிரி ஆகிடுச்சு, கண்ணெலாம் எரிய ஆரம்பிச்சிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேப்லெட் பார்த்திங்கன்னா நான் நிறைய எனக்கு வர ஃபீவர், ஸோ அதனால் டேப்லெட் தான் சாப்பிட்டேன். டேப்லெட்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ரொம்பவே எனக்குலாம் தூக்கம் வர ஆரம்பிச்சிட்டு நைட் 2nd நைட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு கொஞ்சம் தான் பாயிண்ட்டு சொல்லிட்டு என்னை வந்து மோட்டிவேட் பண்ணியே பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ண வச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ யாருக்குன்னா பிரின்ஸுக்கும் ரோஷனுக்கும். அது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியான மூமெண்ட், நான் வந்து தூங்கியிருந்தால் இந்த ஹாப்பியான மூமெண்ட் நடந்திருக்குமான்னு கூட தெரியாது. என்னோட சேலஞ்ச் எல்லாமே பிரேக் டவுன் ஆகிருக்கும், நானே ரொம்ப வெக்ஸ் ஆகிருப்பேன், ஏன்னா 2 நாள் முடிச்சிருந்து ஆடி கிராண்ட் மாஸ்டர் போக முடியலனா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள், அந்த மாதிரி ஆகிருப்பேன். இவ்வளோதான் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த 24 மணி நேரத்தில் இவ்வளோ தான் நடந்துச்சு. இப்படி தான் நான் தூங்காமல் ஆடினதுக்கு இவ்வளோ தான் ட்ரிக்ஸ், அதாவது நான் தூங்காமல் ஆனேன் என்ன எப்படி ஆடுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க, அதுக்கு வேண்டி தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் என்னெல்லாம் நடந்துச்சு கிராண்ட் மாஸ்டர் போகும்போது, எனக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் இருந்துச்சு, எதெல்லாம் ஃபேஸ் பண்ணி நான் கிராண்ட் மாஸ்டர் போனேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன். அதை நீங்கள் நெக்ஸ்ட் சீசன் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணிங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை.